நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைப்பது, பெண்மையின் உரிமை கேட்பதிலும் மீட்பதிலும் நீங்கள் தான். பெண்மையின் நெற்றி திலகம், வெற்றி திலகம், அறிவுலகின் பாதியை ஆக்கிரமித்திருக்கிறது உங்களின் நூல்கள். காவல்துறையில் உயரிய பதவியில் உங்கள் முத்திரை அது. தமிழகத்தில் அழியாத தனி முத்திரை. காக்கி சட்டைக்குள் ஒரு பெண் சிங்கம், சட்டம் ஒழுங்கை காத்த நம் சிங்கம். பெண் இனத்தின் பேர் ஆளுமையே, உங்களை வரவேற்பதில் என் கரம் மகிழ்கிறது. இப்போது மதிப்பிற்குரிய திலகவதி ஐபிஎஸ் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தினுடைய தலைப்பு அப்படின்றது என்னை ரொம்ப அதிர வச்சது. நான் என் மகன்கிட்ட சொன்னேன், நாங்கள் எப்போவுமே வந்து சட்டத்தை தனிநபர்கள் கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அது வந்து சமூகத்தினுடைய செயல்பாட்டை மிகவும் சிக்கலாக்கிவிடும், அதனால் எங்ககிட்ட வாங்க, நாங்கள் வந்து நியாயத்தை செய்கிறோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் இருந்த இடத்துல அதை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன் அந்த மாதிரி. ஸோ அதுதான். ஆனால் இது ஒரு பக்கம் மேலே போய் அந்த நெருக்கடியில் ஒரு தந்தை வந்து தன் மகளுக்கு நடந்து விட்ட கொடுமைக்கு அவர் வந்து நியாயம் வழங்குகிறார் என்ற மாதிரி ஏதோ போகுது போல இருக்குது இந்த கதை. இன்றைக்கி வந்து சார் சந்துரு அவர்கள் வந்திருக்கிறாரு. நீங்கள் எல்லாருமே ஜெய்பீம் படம் பார்த்துருப்பீங்க. அது வந்து சந்துரு சார் கையில் எடுத்த, அவர் ஆக்டிவிஸ்டாக இருந்தபோது, ஒரு வக்கீலாக இருந்த பொழுது அவருடைய செயல்பாடுகள் அப்படின்னா, அவர் வந்து ஒரு பெரிய புரட்சி புயல். அவர் காலேஜில் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்திலிருந்தே இதே மாதிரி தான் எல்லா பக்கமும் போய் தகராறு இழுத்துக்கிட்டு வருவார். ஸோ அதே மாதிரியாக லாயராக இருக்கும் பொழுது அவர் போய் செஞ்ச ஒரு இது தான் அந்த வழக்காக வந்திருக்குது. அதுக்கப்புறமேல அவர் வந்து ஒரு 96,000 வழக்குகளில் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். இது வந்து ஒரு பெரிய சாதனை, இது ஒரு பெரிய சாதனை. இப்படியாக இருக்கக்கூடிய நீதி அரசர்களும் இருக்கிறாங்க, காவல்துறை அதிகாரிகளும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஒரேடியாக நம்பிக்கையை இழந்து விட வேண்டாம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய சட்டங்களே எப்படி இருக்குது. முதலாவதாக இதில் வந்து நீங்கள் வந்து தீர்ப்புகள் அப்படின்றது சட்டத்தினுடைய அடிப்படையில் வர்றது. இப்போ சட்டங்களையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்னும் பிரிட்டிஷ்காரன் போட்டு வச்சுட்டு போன அந்த சட்டத்தையே இன்னும் பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கிறோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2700 சட்டங்கள் இருக்குது, அதில் சுலபமாக 1000 சட்டங்களை இன்றைக்கே நீக்கிடலாம். அந்த மாதிரியான சட்டங்கள்லாம் இருக்குது, நம்மளுக்கு தேவையில்லாத சட்டங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்க, ஒரிசாவுக்கும் மத்திய பிரதேசக்கும் இடைப்பட்ட இடத்துல சந்தால் அப்படின்னு ஒரு பழங்குடியினர் வசிக்கின்ற ஒரு பகுதி அது. அந்த சந்தால் இருக்காங்களே, அவங்கள வந்து ஒரு அன்சிவிலைஸ்டு ரேஸ், நாகரிகமடையாத மக்கள், அதனால் அவங்கள வந்து எந்த சட்டமும் அவங்கக்கிட்ட செல்லுபடி ஆகாது, அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் செலுத்த முடியாது அப்படின்னு பிரிட்டிஷ்காரன் ஒரு சட்டம் போட்டு வச்சுட்டு போயிருக்கிறான் சந்தால் அதுன்னு. அது இன்றைக்கு வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப வேடிக்கையான சட்டங்கள் எல்லாம் இருக்குது, உலகத்தினுடைய பல பகுதிகளில் இருக்குது. இப்போ மிலன் அப்படின்னு ஒரு நகரம் இருக்குது இத்தாலி பக்கத்தில், அங்கே வந்து நீங்கள் தெருவில் நடந்தீங்கன்னாக்க ஸ்மைல் பண்ணிக்கிட்டு தான் நடக்கணும். நீங்கள் ஸ்மைல் பண்ணாமல் நடந்தீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணிவிடுவோம். மிலனில் அப்படி ஒரு சட்டம் இருக்குது. அமெரிக்காவில் ஜார்ஜியான்னு ஒரு பகுதி இருக்குது, அந்த ஜார்ஜியா அப்படின்ற மாகாணத்தில் வந்து நீங்கள் வீட்டில் கோழி வளர்க்கலாம், ஆனால் அந்த கோழி வந்து தெருவுக்கு வந்துடுச்சின்னு சொன்னாக்கா உங்களை அரெஸ்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரியெல்லாம் நிறைய விபரீதமான சட்டங்கள் இருக்குது. நம்ம ஊர்லேயும் அந்த சட்டங்கள் இருக்குது. இப்போ 497 அப்படின்னு ஒரு செக்ஷன் ஐபிசியில் இருக்குது, அது வந்து அடல்ட்ரி பற்றி பேசுவது. கணவன் இருக்கும் பொழுது ஒரு மனைவி வேறு ஒருவருடன் தொடர்பு கொண்டால், அந்த தொடர்பை அந்த ஆள் அவள் திருமணமானவள் என்று தெரிந்து அனுமதித்தால், அது வந்து தண்டனைக்குரிய ஒரு குற்றமாக கருதப்படுவது. சரி, ரைட்டு. இப்போ இந்த தண்டனை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா, அந்த ஆளுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். அது சம்மந்தப்பட்டிருக்கிற பெண்ணுக்கு அந்த தண்டனை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் மெக்காலே காலத்தில் எழுதி வச்சிட்டார். ஏன்னா அன்றைக்கி பெண்ணுக்கு கல்வி இல்லை, படிப்பு இல்லை, அவளுக்கு சோஷியல் எக்ஸ்போஷர் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து இவன் தான் இந்த வழிக்கு இழுத்திருப்பான், அதனால் இவனுக்கு மட்டும்தான் தண்டனை அப்படின்ற மாதிரி வச்சாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த சட்டம் அப்படியே தான் இருக்குது. இது மாதிரி எண்ணற்ற சட்டங்கள் இருக்குது. இந்த மாதிரியான சட்டங்கள் ஒரு பக்கம் நமக்கு பெரிய தொல்லை, அப்புறம் அந்த சட்டங்களினுடைய அடிப்படையில் தீர்ப்புகள் வழங்கப்படுகிறது. அந்த தீர்ப்பை வந்து நம்ம சந்துரு மாதிரி வழங்குறவங்களும் இருக்காங்க. சந்துரு இருக்கிறாரு, விஆர் கிருஷ்ணாயர் இருக்கிறாரு, பட்டேல் இருக்கிறாரு,
தாமஸ் இருக்கிறாரு, இது மாதிரியாக நிறைய நம்ம பெயரிட்டு சொல்லக்கூடிய ஜட்ஜஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அப்படி இப்போ நமக்கு வந்து வரக்கூடிய தீர்ப்புகளில் பத்திரிகையில் பார்க்கும் பொழுது நமக்கே என்ன இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசு பதறி போயிடுது, பதறது மனசு அந்த மாதிரியாக. ஆனால் ஒன்று கேட்க முடியாது, ஏன்னா கேட்டிங்கனாக்கா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆகிடும். ஜட்ஜஸ் ஏதாவது ஒன்று சொன்னால் நம்ம எதிர்த்து பேசக்கூடாதாம்மா, இது என்ன ஒரு ஜனநாயகம்னு தெரியல, இது என்ன ஒரு பேச்சுரிமைன்னு தெரியல, சார் வந்து எழுதியிருப்பார் அந்த காலத்தில். ஒரு ஜட்ஜு நடந்து வந்தாருன்னு சொன்னால் அவர் அங்கே நடக்கும் போதே இங்கே ஒரு ஆள் உசுன்னுக்கிட்டே போவார். நான் கோர்ட்டுக்கு நிறைய முறை போனேன், அங்கே போன பார்த்தா ஏன் இப்படியெல்லாம் உசுன்னு போகிறாங்கன்னு கேட்டேன். ஜட்ஜு வரப்போகிறாரு, இப்போ ஜட்ஜு வந்தால் என்ன அவர் நம்மளை மாதிரி ஒரு மனுஷன் தானே, அப்படி நடந்து போக போகிறாரு, இப்போ என்ன வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்னா அப்படி கிடையாது, அது உசுன்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டே போகணும். அப்புறம் தனி மனிதர்களுடைய உரிமையை பற்றி நம்ம எங்கே போய் கேஸ் கொடுப்போம் அப்படின்னா நீதிமன்றங்களில் தான் கொடுப்போம். ஆனால் அந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஜட்ஜே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்னால் நடந்து போகிறவர் அந்த தவாலி மாதிரி ஒருத்தர் போவார், அவர் காலுக்கு செருப்பு இல்லாமல் தான் நடக்கணும். இதெல்லாம் என்ன சிஸ்டம்னே தெரியல, இதெல்லாம் என்றைக்கு மாறும்னே தெரியல. இவ்வளவு மாற்றங்களை எதிர்நோக்கி, ஆமாம் இவ்வளவு மாற்றங்களை வந்து நம்ம வந்து செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆகவே கேள்விகள் என்பது கட்டாயமாக எழுப்பப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படியான ஒரு கேள்வியை, ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை இந்த படம் எழுப்ப வேண்டும் அப்படின்ட்டு நான் ஆசைப்பட்றேன், எழுப்பணும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அதில் வந்து மிகச்சிறந்த நடிகர்லாம் இருக்காங்க. இப்போ நம்ம சத்யராஜ் அண்ணன் நடிச்சிருக்கிறாங்க, இப்போ சந்திரசேகர் வந்திருக்கிறாரு, இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ கோபால் வந்து பேசிச்சு, கோபால் வந்து பேசினா தோசை கடையை ஃபஸ்ட்டு திறந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக இந்த தீர்ப்புகள் விற்கப்படும்ன்ற நிகழ்ச்சிக்கு நிதானமாக வந்திருக்குது. ஏன்னா வாழ்க்கையில் தோசை கடை முக்கியம், பசிக்கும்ல அப்படின்னு சொல்லி அந்த பையன் அந்த மாதிரி கோபால் அந்த மாதிரி பண்ணிட்டு வர்றாரு. இப்படி ஆனால் தமாஷா இருக்குதே தவிர நிறைய விஷயங்கள் வந்து அவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்றது தான் முக்கியம். ஏன்னா அவர் வந்து அவருடைய இந்த டிவி பேட்டியில் சொல்லியிருப்பார், அண்ணா என்னை விட்டுடுங்கண்ணான்ற அந்த குரல் இருக்குது பாருங்க, அந்த குரலில் வந்து கொண்டு வந்தார் பாருங்க நம்ம எல்லாருக்கும். அதுதான் வந்து கோபாலுடைய பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். அது தொடர வேண்டும், அது தொடர வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. ஆனால் அதில் வருத்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, இப்போ நாங்கள்லாம் கூட சேர்ந்து ஒரு தனியாக ஒரு குழு அமைச்சோம், ப்ரெஸ் எல்லாம் மீட் பண்ணோம், மீட் பண்ணி இந்த பொள்ளாச்சி விவகாரத்துக்கு எதையும் செய்யணும்னு சொல்லிட்டு தீவிரமான முயற்சிகள் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக பாதிக்கப்பட்ட பெண்கள், அவங்களுடைய குடும்பத்தார் யாருமே எதுவுமே பேச முன் வரலை. இந்த அமைதி மிக கொடூரமானது, மிக கொடியது. இதில் இதிலிருந்து வெளியில் நம்ம வரணும். அப்படியான ஒரு எண்ணத்தை, விழிப்புணர்வை எல்லாம் இத்தகைய படங்கள் ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான படங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்று சொல்லி என் மகனுக்காக என்னுடைய சிறப்பு பிரார்த்தனைகளையும் இதில் செலுத்தி நான் என்னுடைய பேச்சை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேம்.